அத்தியாயம் 44 எல்லாம் அவன் செயல். இப்போ வந்து ரெண்டு பேர் முன்னாடி வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, கடந்த அத்தியாயத்தில். அதாவது நம்மளுடைய ஆழ்வார்க்கடியான் நம்பியும் கூடவே இன்னொருத்தரும் பக்கத்தில் இன்னொருத்தர் நின்றாரு. அவரை பற்றி அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டர்னு சொன்னாலே சிவப்பட்டர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. இவங்க ரெண்டு பேர் தான் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இப்போ வந்து மாமல்லபுரத்து சிற்பிகளை பற்றி நான் சொல்லி எல்லாருக்கும் தெரியணுங்கிறது அவசியமே இல்லை. மாமல்லபுரத்துடைய நம்மளுடைய மகாபலிபுரம் கோயில்களே அதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்று. அந்த அளவுக்கு அழகான சிற்பங்களை வடிவமைக்கிறதுல சிறந்தவர்கள் பல்லவர்கள். அதோடைய சான்றாக தான் மாமல்லபுரம் இருக்குது. அங்கேருந்து வந்த சிற்பிகள்லாம் வந்து ஒரு மாடல் எடுத்துகிட்டு வராங்க. அதாவது இந்த மாதிரி கோயில் இருந்தால் நல்லா இருக்கணும். அப்படியே ஓங்கி உயர்ந்த கோபுரங்கள், சுற்றி என்ன இருக்கணும், நந்தவனம் இங்கே இருக்கணும், ஆலயம் இங்கே இருக்கணும், ஆலயத்தை சுற்றி எப்படி ஒரு வடிவமைப்பு இருக்கணுன்றத அழகாக செய்து ஒரு சின்ன மாதிரியாக எடுத்துக்கிட்டு வந்து நம்முடைய செம்பியன் மாதேவி கிட்ட காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா அப்படியே பூரிச்சிடுறாங்க. செம்பியன் மாதேவி பூரிச்சுட்டு பட்டர் இருக்கிறார் இல்லையா பக்கத்தில், திருமலைக்கு பக்கத்தில் பட்டரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த பார்த்தீங்களா சிவ ஆலயம்னா இப்படி இருக்கணும், இந்த மாதிரி கற்றலை நாம் எழுப்பணும் அப்படின்னு சொன்னோன்னே பட்டர் அவருடைய அவளுக்கு மனதில் தோன்றதுன்னு சொல்கிறாரு. இப்போ பாடல் பெற்ற திருத்தலங்கள் நம்ம ஊரில் இருந்தால் அம்மா நிறைய இருக்குது. இந்த பாடல் பெற்ற திருத்தலங்கள்ன்றத நம்ம கோயிலுக்குள்ளே வரும்போதே தெரிஞ்சுக்கிற மாதிரி இதை ஒரு மாதிரியாக வச்சுட்டு இதே மாதிரி மற்ற கோயில்கள் பாடல் பெற்ற அத்தனை திருத்தலங்களையும் நம்ம சிவன் ஆலயங்களையும் இந்த மாதிரி கற்றலை எழுப்பணும், அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடணும் இது பாடல் பெற்ற திருத்தலம் அப்படின்னோடனே செம்பியன் மாதிரி இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அப்படின்னா அவங்க பாடிய அந்த பதிகங்கள்லாம் நம்ம அடுத்து வந்து சேகரிக்க ஆரம்பிக்கணும், பதிகங்கள்லாம் எடுத்து வைக்கணும், கற்றலை எழுப்பணும், இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது, ஆனாலும் இதெல்லாம் என்னால் செய்ய முடியுமா அப்படிங்கிறது தெரியலன்னோடனே பட்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு என்னம்மா குறை இருக்குது, நீங்கள் வந்து கண்டராதித்தர் அவர்கள் விட்ட பணியை நீங்கள் வந்து அவரை போலவே சிறப்பாக செய்துட்ருக்கீங்க, அந்த பணியை நீங்கள் செய்துட்ருக்கும்போது இது நல்லா போயிட்டுருக்கும்போது உங்ககிட்ட யார் குறை சொல்ல போகிறா, உங்களால் ஏன் செய்ய முடியாது, ஒரு தனி மனுஷாக இருந்து நீங்கள் இதெல்லாம் அழகாக செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன தயக்கத்தோடையே வந்து செம்பியன் மாதேவி சொல்கிறா, இல்லை நான் வந்து இப்போ வெவ்வேறு விஷயங்களாக கேள்விப்படுறேன் ஊருக்குள்ளே, தஞ்சையில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தெல்லாம் வந்து நான் கரைச்சிட்றேன், கோயில் கட்டி கோயில் கட்டி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கேள்விப்படுறேன், ஏன் நம்ம இளவரசர் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை விட வர்றாங்க. இளவரசர் கூட அப்படின்னோடனே வேகமாக ஆழ்வார்க்கடியான் நம்பி உள்ள நுழைய பார்க்குறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு, நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது, இவங்க வந்து ஏன் இப்படி சிவாலயங்களாக எழுப்புறாங்கன்ற கேள்வி இருக்குது, இளவரசருக்கு கூட அப்படின்னு சொல்லும்போது இவர் போய் நிறுத்திடுறார், எனக்கும் அம்மா அப்படி ஒரு கேள்வி இருக்குது, என்ன சொல்கிற திருமலை அப்படின்னோடனே, இல்லை எனக்கும் கேள்வி இருக்குது, நீங்கள் ஏன் சிவாலயங்களாக எழுப்புறீங்க, ஏன் வந்து இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா, எனக்கு நெஞ்செல்லாம் பதறுது, வயிறெல்லாம் எரியுது, பெருமாளுக்கு ஒரு கோயில் இருக்கா இங்கே, நீங்கள் வந்து சிவனுக்காக கோயில்கள் எழுப்புறீங்களே, பெருமாளுக்கு ஒரு கோயில் எழுப்பணும்னு உங்களுக்கு தோணாதா, பெருமாளுக்கு கற்றளி செய்தால் என்ன உங்களுக்கு குறைஞ்சா போகுதுங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறார். படப்படுத்து போய் பக்கத்தில் இருக்கிற சிவப்பட்டர் இருக்கிறார் இல்லையா, வேகமாக வந்து மகாராணி மன்னிச்சிருங்க, என்னோடய ஒன்று விட்ட தம்பி தான் இவன் வந்து துடுக்கா பேசினதை நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் யோசிக்கலாம், என்ன இவர் சிவப்பட்டர், இவர் வீர வைஷ்ணவர், எப்படி ஒன்று விட்ட தம்பி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதாவது கலாச்சாரங்களும் நாகரீகங்களும் மாற மாற நிறைய விஷயங்கள் பிரியும், நிறைய விஷயங்கள் சேரும், இது வந்து காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இப்போ ஒரே வீட்டில் இருக்கிற ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு ஒரு விதமான எண்ண ஓட்டங்கள் இருக்கும், என் கூட இருக்கிற இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமான, அதாவது என்னோட அக்காவுக்கோ என் தம்பிக்கோ யாருக்கு வேணாலும் எண்ண ஓட்டங்கள் அப்படிங்கிறது மாறுபட்டிருக்கும். அதே மாதிரி தான் இங்கே பக்தியும் மாறுபட்டிருக்கும். ஒரே வீட்டில் இருப்பாங்க சிவ பூஜைகள் செய்யக்கூடிய சிவப்பட்டர்கள் இருப்பாங்க, அதே வீட்டில் வைஷ்ணவர்கள் இருப்பாங்க வீர வைஷ்ணவர்களாக, அவங்கவுங்களுக்கு பிடித்த அந்த சமயத்தை சார்ந்து வாழக்கூடிய சுதந்திரம் அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. அதனால் சைவர்கள் தனி வைஷ்ணவர்கள் தனி அப்படிங்கிறது பிரிஞ்சது இன்றைய காலகட்டமாக இருக்கலாம், ஆனால் சைவர்களும் வைஷ்ணவர்களும் ஒன்றா தான் இருந்தாங்க, அவங்களுடைய அந்த பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது தான் பிரிஞ்சிருந்தது. திருமலையை பொறுத்த வரைக்கும் நாராயணனை உயர்ந்தவர், சிவப்பற்ற பொறுத்த வரைக்கும் சிவனை உயர்ந்தவர், அந்த குறிக்கோள்களில் ஒன்றா இருந்தாங்களே தவிர
பிரிஞ்சிருந்தாங்களே தவிர சொந்த பந்தம் அப்படிங்கிறதுலாம் அவங்க பிரிஞ்சில்லை. அதனால் ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய சிவப்பட்டரும் நம்மளுடைய வீர வைஷ்ணவருமான திருமலையும் அண்ணன் தம்பி, அதாவது ஒன்று விட்ட சகோதரர், அதனால் வேகமாக வந்து தம்பி துடுக்காக பேசினதுனால மகாராணி கோவப்பட்டு போகிறாங்களே அப்படிங்கிறதுக்காக வேகமாக ஓடி வந்து கேட்குறாங்க. அப்போ மகாராணி கேட்குறாங்க, ஏன் வந்து இதை நீ சொல்ல வேண்டியது தானே அப்படின்னோன்னு, இல்லையம்மா உங்களுக்கு வந்து தெரியாதா, வந்து பிச்சை எடுத்து வாழ்பவனும் சுடுகாட்டை தலைமை இடமா கொண்டனும் உடம்பு பூரா திருநீரை பூசிகிட்டு இருக்க அந்த சிவனுக்கு எதுக்கு இத்தனை கோயில், அவருக்கு கட்டளை தேவையா அப்படின்னோடனே பட்டருக்கு கோபம் வந்துடுது. ஆமாம், அவருக்கு தான் தேவை என்னது பொற்சாலைகளும் அவருக்கு தான் தேவை, சிற்றம்பலமும் அவருக்கு தான் தேவை, வேறு யாருக்கு தேவைப்படும், சொற்சபையும் அவருக்கு தான், சபைகளும் எல்லாமே ஆலயங்களும் அவருக்கு தான் தேவை, ஏன்னா அவர் தான் உலகத்தை காத்தறாரு. உங்கள் பெருமாள் என்ன பண்ணுறாரு, பள்ளி கொண்டுகிட்டு தானே இருக்கிறாரு, தூங்குற பெருமாளுக்கு இருட்டறையும் விளக்கில்லாத கோயிலுமே போதும், தூங்குற பெருமாள் என்னத்தை பண்ண போகிறாரு, அவர் தான் படுத்து கிடக்கிறாருல்ல, அவருக்கு வந்து கோயிலே வேண்டாம், சிவனுக்கு தான் வேணும், பொற்சபையும் சிற்றம்பலமும் சிவனுக்கு தான் வேணும்ட்டு பட்டர் சொல்கிறாரு. அப்போ வந்து ஆழ்வார்க்கடியான் தான், நம்மளுக்கு தான் தெரியுமே, நல்லா வந்து சொல் வல்லத்தில் வந்து விளையாடுவார் அவர் தான் பூந்து. ஆமாம், தூங்கிட்டு இருக்கிற பெருமாள் தான் உலகலந்தார், உலகலந்துட்டு ஞாபகம் இல்லையா மகாபலியத்து வந்து பள்ளத்தில் தள்ளினாரே, ஞாபகம் இல்லையா உனக்கு அப்படின்னோடனே அடுத்த பட்டர் சொல்கிறாரு, ஏன் பாதாளத்தில் தள்ளினார்ல, அப்போ எதுக்கு வந்து உங்கள் பெருமாள் வந்து கஷ்டப்பட்டார், அடி எது முடி எதுன்னு காணாத அளவுக்கு கஷ்டப்பட்டார்ல, நெருப்பு பிழம்பா எங்கள் சிவபெருமான் எழுந்து நின்னப்ப அந்த பாதாளத்தில் போய் கண்டுபிடிக்க வேண்டியது தானே, கண்டுபிடிக்க முடியாமல் வந்து சரணடைஞ்சார்ல, அப்போ உங்கள் பெருமாள் கண்டுபிடிக்காமல் என்ன பண்ணாருன்ட்டு வாக்குவாதம் நடக்குது ரெண்டு பேருக்கும் வேகமாக ரொம்ப சுவாரஸ்யமாக. பார்த்துக்கிட்டு இருந்த செம்பியன் மாதேவி சொல்கிறாங்க, அப்பா நிறுத்துங்க, உங்கள் வார்த்தை விளையாட்டெல்லாம் நிறுத்துங்க, உங்கள் சிவபக்தியும் பெருமாள் பக்தியும் நிறுத்துங்க, தயவு செஞ்சு என்ன உனக்கு வேணும், உனக்கு என்ன வேணும் இப்போது, திருமலை நீ கேட்க வந்ததை சாதாரணமாக கேட்டிருக்கலாம்ல, அம்மா எனக்கு வந்து உனக்கு என்ன இப்போ நந்திபுர விண்ணகரத்தில் உனக்கு ஒரு பெருமாள் கோயில் வேணுன்றியா, என்ன வேணும்னு சொன்னி நான் அதை செய்ய போகிறேன், நான் இப்போ பெருமாள் கோயில் கட்டக்கூடாதுன்னு நான் சொன்னேனா, இல்லை கட்டளை எழுப்பக்கூடாதுன்னு நான் சொன்னேனா, எதுவுமே இல்லையா, அதை நீ சாதாரணமாக சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு இந்த வாக்குவாதம் அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் தான் க்ஷேத்ராடம் போகணுன்னு சொன்னேன் இல்லையா, வீரநாராயண பெருமாள் கோயிலை பார்த்தேன், மனசே சங்கடமாக இருந்தது, அவ்வளோ பெரிய வீரநாராயண ஏரிய காத்தருள்ற கண் இரவும் பகலுமாக கண் விழித்து பார்த்துக்கிற அந்த பெருமாளுக்கு சுற்றி இருக்கிற சுவரெலாம் இடியிரு, அந்த அளவுக்கு அபாயத்தில் இருக்க அந்த கோயில், போதாத்துக்கு நம்மளுடைய உங்கள் மாமனார் இருக்கிறார் இல்லையா, அவருடைய பேரில் அமைந்தது தானே இந்த ஏரி, அவருடைய பேரில் அமைந்தது தானே அந்த நகரம், அவருடைய பேரில் அமைந்தது தானே அந்த கோயிலும் கூட, அந்த கோயில் இப்படி பாடடைஞ்ச நிலமையில் இருக்கும்போது பார்க்குறதுக்கே மனசு சங்கடமாக இருக்குது, அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னோடனே, நீ சொல்லு திருமலை, இதெல்லாம் நம்ம சீர் செய்யலாம், செய்ய முடியாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் பொறுப்பாக நிதானமாக பொறுமையாக சொல்லு, சரி வா நீ வா என் பக்கத்தில் உட்காந்து என்னெல்லாம் செய்யலான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆழ்வார்க்கடியான் நம்பியை பக்கத்தில் அழைத்து பேசுகிறதுக்கு முற்படும் போதே மற்றவங்களுக்கு செய்ய காமிக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கிளம்புங்க நீங்களாம் நாங்கள் பேசிக்கிறோம், ஆனால் எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா கோயில் பற்றி பேச போகிறாங்க அப்படிங்கிறது யோசிக்கிறாங்க. கூப்பிட்டு கேட்குறாங்க, சரி நீ தான் க்ஷேத்ராடம் போனால சரி சரி என்னத்தெல்லாம் பார்த்த, என்னத்தெல்லாம் கேட்ட, ஊர் உலகம் என்ன பேசிக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அதுதான் சொல்கிறார், அம்மா நான் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க இளவரசர் கூடன்னு, இங்கே நின்னதில் யார் ஒற்றன் இல்லைன்றதே எனக்கு தெரியல, போதாதுக்கு இங்கே சிற்ப கலைஞர்கள் வடிவத்தில் யார் வந்து தூதனாக வந்திருக்கானா ஒற்றனாக வந்திருக்கானான்னு தெரியாமல் நான் சொல்ல முடியாது இல்லையா, அதனால் அதுக்காக தான் நான் தடுத்தேன், எனக்கு தெரியும் நீ கோவப்பட்டு கத்தும்போதே எனக்கு தெரியும், இதுக்காக தான் நீ வந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நீ எதையோ முற்படுற அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் எல்லாரையும் அனுப்புனேன், சரி சொல்லு அப்படின்னோடனே பார்த்ததையும் கேட்டதையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ சொல்கிறான், நான் வந்து ஒரு வாலிபனை பார்த்தேன், ஏன்னா நான் ஏன் ஒற்றனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு வாலிபனை பார்த்தேன், எங்கே பார்த்தேன்னா இந்த வீரநாராயண ஏரி இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் ஒரு வாலிபனை பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து அவன்கிட்ட எல்லாத்தையும் கறந்துடலாம் அவன்கிட்ட பேசலான்னா, நான் வந்து தட்டில் நுழைஞ்சா அவன் கோலத்தில் நுழைஞ்சு வெளியில் ஓடிடுறான், அந்த அளவுக்கு புத்திசாலியாக இருக்கான், மகா ஒற்றனாக இருக்கான், தூதனாக மட்டும் இல்லாமல், அவன் வந்த வேலை என்னமோ தூதன் வேலை தான், ஆனால் அவன் தூதனாக மட்டும் இல்லை ஒற்றனாகவும் இருக்கான், நம்மக்கிட்டேருந்து வார்த்தை எப்படிங்கிறானே தவிர அவன் வாயிலேருந்து ஒரு விஷயத்த கொண்டு வர முடியல, ஆனால் எப்படியோ பேசி கீசி அவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னன்னு பார்த்தா ஓலை கொண்டு வந்திருக்கான்,
யாருக்குன்னா சுந்தர சோழ மகாராஜாவுக்கு ஓலை கொண்டு வந்திருக்கான். கூடவே இன்னொரு ஓலையும் கொண்டு வந்ததா எனக்கு கேள்வி. மற்றபடி அவன் எதுவுமே பேசலை. நான் அப்படி இப்படி பேச்சு கொடுக்கும்போது கந்தமாறன் வந்து அவனுடைய நண்பன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். கூடவே அவன் வந்து எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னா என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டான். நான் கேள்வி கேட்டு அவனை பற்றி புரிஞ்சுக்கலானா, அவன் என்ன கேள்வி கேட்டான், என்ன நாட்டில் எதனாச்சும் உள்ளே வந்து பிரச்சனைகள் நடக்குதா, யார் அடுத்த மகாராஜா, சுந்தர சோழ மகாராஜாவுக்கு நிஜமாலுமே உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு நிறைய கேள்வி அவன் என்கிட்ட கேட்டான். ஆனால் அவன் பதில் சொல்லலை. அதனால் வந்து நான் அவனையும் பின்தொடர்ந்தேன், என் வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது இல்லாமல் வந்து இந்த ஒற்றன் வந்து என்ன பண்ணிட்டான், இந்த தூதன் வந்து சம்புவரையர் மாளிகையிலையும் அவன் தங்கியிருந்தான். அவன் நினச்ச மாதிரியே நம்ம சுந்தர சோழ மகாராஜா கிட்ட ஓலையும் கொடுத்துட்டான். அப்போ வந்து அந்த சமயத்தில் இவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய பழுவேட்டையருக்கு தளபதி கோட்டை தளபதிக்கு சந்தேகம் வந்ததுனால அவன் வந்து இப்போ ஆபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ என்னாச்சு அந்த தூதனுடைய நிலைமை அப்படின்ட்டு கேட்குறாங்க செம்பியன் மாதேவி. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேணாமா, அவன் அங்கேருந்தும் தப்பிச்சிட்டானா அப்படின்னோடனே செம்பியன் மாதேவி யோசிக்கிறாங்க. அப்போ நிஜமாலுமே திறமைசாலியான ஒரு பிள்ளை தான் அது. தஞ்சை கோட்டையில் கோட்டை தளபதி இருக்கும்போதே தப்பிச்சிருக்கானா, அப்போ அவன் வந்து சிறந்த தூதன் தான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி வேறு என்ன விஷயங்கள் அவனை பற்றி தெரிஞ்சதுன்னா, என்கிட்ட சொல்லாததை வந்து அவன் எப்படியாவது குழந்தை ஜோதிடர்கிட்ட சொல்லுவான்னு நான் அவன் அங்கே அனுப்பி வச்சேன். அங்கேயும் அவன் விஷயத்த வாங்க தான் பார்த்துருக்கான், அங்கேயும் எதுவும் சொல்லலை. ஆனால் குழந்தை ஜோதிடர் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்கிறது மட்டும் நான் மறுபடியும் போய் அங்கேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு, சரி சரி வேறு என்ன விஷயம் நடந்தது, சம்புவரர் மாளிகையில் என்ன நடந்தது அப்படின்னோடனே, அங்கே நடுநிசி கூட்டம் நடந்ததுமா, உயிரை பணையம் வச்சு நான் வந்து மதில் சுவர் மேலே ஏறி உட்காந்து நான் என்ன நடக்குதுங்கிறத பார்க்க ஆரம்பிச்சேன். அங்கே இந்த பிள்ளையாண்டா இருந்தான், யாரு இந்த தூதனா வந்தான் இல்லையா, அவன் இருந்தான். அவன் பேரு வந்தியத்தேவன், அவன் அங்கே இருந்தான். சரி நான் சம்புவராயர் மாளிகையில் என்ன பார்த்தேன்னு சொல்லு அப்படின்னோடனே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அந்த இடத்துல வந்து அடுத்த இளவரசர் யாரு, அடுத்த பட்டத்துக்கு வரப்போகிறவங்க யாரு அப்படிங்கிறத தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அதெல்லாம் ஒத்து கவனிச்சிட்டு இருந்தேன். அங்கேயும் அந்த பல்லக்கு வந்து நின்னுது அப்படின்னோடனே இவ சொல்கிற எல்லாமே அவள் செயல்தான். அவள் வந்ததுக்கப்புறம் தான் சோழ சாம்ராஜ்யமே கெட்டு தெரியுது. அவள் எல்லாமே அவள் வேலை தான் அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க. இவ என்ன சொல்கிறான், ஆமாம்மா நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பாம்புக்கு பால் வார்த்தேன், நான் நந்தினியை கூப்பிட்டு வந்து என் வீட்டில் என் சகோதரியாக நான் வளர்த்தேன், அவளுக்கு ஊரில் இருக்கிற பாசுரங்கள்லாம் சொல்லி கொடுத்தேன், திருமால் புகழெல்லாம் சொல்லி கொடுத்தேன், தேடி தேடி அவளுக்கு கலைஞ்ச எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். ஆனால் கடைசியாக பாம்பு கொத்துற மாதிரி கொத்திடுச்சு. இப்போ நான் வந்து அங்கே அந்த பல்லக்கை பார்த்துட்டு அவகிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு போனால் கூட அவள் என்னை பார்க்கறதுக்கு அவள் விருப்பப்படாத அளவுக்கு அவள் வந்து பழுவேட்டையரோடைய மகாராணி அவே ஆயிட்டா, அதனால் அவர் நம்மளை பார்க்கறதுக்கெலாம் விருப்பப்படுறது இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரி விடு விட்டுத்தள்ளு, அங்கே என்ன நடந்தது, அந்த பல்லக்கில் நீ அவளை பார்த்தியா, நீ ஏதாவது சொன்னியா, என்ன தான் நடந்தது அப்படின்னோடனே, இல்லை இந்த மாதிரி அடுத்த இளவரசர் யார் அப்படிங்கிறதுக்கான கூட்டம் நடந்தது, எல்லாரும் ஒரு மனதாக வந்து என்னென்னா பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மகனை தான் வந்து மதுராந்தகர் தான் அடுத்த இளவரசராக ஆகணும் அப்படிங்கிறத பேசிக்கிட்டாங்க. அப்போ தான் அந்த பல்லக்கில் இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னோடனே, ஐயோ திருமலை உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே என்ன தெரியுமா, பீடிகை மேலே பீடிகை போட்டுக்கிட்டே போவேன், ஆனால் வந்து கடக்கடன்னு என்ன விஷயம் இருக்கோ அதை சொல்லவே மாட்டேன் நீ அப்படின்னோடனே, பொறுங்கம்மா அதை எப்படி சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னா, என்ன சொல்லு பல்லக்கில் யார் தான் அப்படி இருந்தா அப்படின்னோடனே, அம்மா நீங்கள் தப்பாக நினச்சிக்கக்கூடாது, பல்லக்கில் இருந்தது நந்தினி இல்லை, நம்மளுடைய மதுராந்தக தேவர் தான், உங்களுடைய திருப்புதல் வந்தான் அப்படின்னோடனே, அப்படியே அவங்களுக்கு நெஞ்சாமல்லாம் பதறது. ஐயோ என்ன பெண் பிள்ளை மாதிரி ஒரு பல்லக்கில் அங்கேக்கும் இங்கேக்கும் தூக்கிட்டு போயிட்டு இவன் ஏன் வந்து நான் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், இந்த சகோதரர்களுக்கிடையே வந்து சண்டை நடக்கிறதுக்கு இவனே காரணமாயிடுவான் போல இருக்கே, ஏன் இந்த பெண் இந்த வேலை இவனுக்கு, என்னுடைய வாக்கையும் மீறி சிவபக்தியிலேருந்து ஏன் இவன் வெளியில் வந்து இளவரசன் ஆகணும்னு துடிக்கிறான் அப்படின்ட்டு வாய்க்குள்ளே இன்னொரு விஷயத்தையும் முணுமுணுக்கிறாங்க செம்பியன் மாதேவி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்தில் நான் செய்த தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விடுறாங்க. மக்களே இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்கி அவர்கள் முக்கியமான வார்த்தைகளை எங்கேயாவது பயன்படுத்துகிறாரு அப்படின்னா நிச்சயமாக அடுத்து வர அத்தியாயங்கள்லையோ குறிப்பாக இந்த வார்த்தைக்கான விடை வந்து அடுத்து வரும் பாகத்திலேயோ கூட நம்மளுக்கு இருக்கலாம். ஸோ இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் எல்லாரும் மக்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னென்னா, முன்னொரு காலத்தில் செய்த ஒரு சின்ன தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு நம்மளுடைய திருமலை காதலில் கூட விழாத அளவுக்கு வாய்க்குள்ளேயே வந்து முணுமுணுத்துக்கிறாங்க செம்பியன் மாதேவி.
சரி, அப்புறம் வேறு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. கூடவே வந்து சொல்கிறாங்க, சரி நீ என்ன பண்ணு, நீ போயிட்டு வேறு எங்கேனாச்சும் போகணுமா, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் அடுத்தே கிளம்புறேன், வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னோடனே, இல்லை நான் குந்தவை கிட்டே பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னோடனே குறுக்கிடுறாரு திருமலை. அம்மா, நீங்கள் குந்தவை பிராட்டியும் நம்ப வேண்டாம், நீங்கள் நான் சொன்ன இந்த விஷயங்கள், அந்த சதி திட்டங்கள் பற்றிலாம் குந்தவை பராட்டிக்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்க வேண்டாம், ஐயனோட அன்பான வேண்டுகோள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு வந்து செம்பியன் மாதவி பெரிய பராட்டின்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் நீ சொல்லாத, கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்குதுன்னு சொல்லு, நான் நம்புவேன், சிவனை விட சிறந்த தெய்வம் திருமலைன்னு சொல்லு, நான் நம்புவேன், ஆனால் குந்தவை பராட்டி தப்பு பண்ணுறா, அவளை நம்பாதன்னு சொல்லாத, அதை நிச்சயமாக என்னால் நம்ப முடியாது, என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவள் சொல்கிறது எதுவாக இருந்தாலும் நான் அதை கட்டுப்படுவேன், அவள் எதுவுமே தவறாக செய்ய மாட்டா, அவள் மேலே எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது, பெற்றது வரைக்கும் தான் அவளுடைய தாயாக இருக்கலாம், அந்த பணிப்பெண் வந்து என் கையில் அந்த குழந்தையை கொடுத்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், அவள் மனம் என்னங்கிறது எனக்கு தெரியும், என்னோட மனம்ன்றது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு பெண் குழந்தை அது, குந்தவை பராட்டியை பற்றி நீ எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னுறாங்க ஒத்த வார்த்தையில் பெரிய பராட்டி. அப்போ வந்து சில கேள்விகளை கேட்குறாரு ஆழ்வார்க்கடியா நம்பி. சரி, நீங்கள் எதையும் மறைக்கக்கூடாது, நான் சொன்னதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அப்போ குந்தவை பராட்டி வந்து நம்மளுடைய குழந்தை ஜோதிடர் வீட்டுக்கு போயிருந்தாங்களே உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை. அப்போ குழந்தை ஜோதிடர் வீட்டில் ஒரு வாலிபனை சந்தித்தாங்களே அதை பற்றி சொன்னாங்களா? இல்லை. அரசலாற்றங்கரையில் அதே வாலிபரை மறுபடியும் சந்தித்தாங்களே அதையாவது சொன்னாங்களா அப்படின்னு வந்து, இல்லை. அந்த வாலிபன் வந்தியத்தேவன் தான், நான் சொன்ன தூதன்தான்றதை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோன்னு, தெரியாது. அப்போ இப்படி இத்தனை தெரியாதுன்னு சொல்கிறீங்க, அவங்க உங்ககிட்ட அப்போ எத்தனை விஷயங்களை மறைக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு போடுறாரு நம்மளுடைய ஆழ்வார்க்கடியா நம்பி. அப்போ வந்து பெரிய பராட்டி சொல்கிறாங்க, அவள் மறைச்சிருக்கிறானா, அதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய காரணம் இருக்கும், அதுக்கான காரியமும் இருக்கும், அதனால் நான் அதை தெரிஞ்சுக்கணுன்றது அவசியமே இல்லை, அவன் மறைச்சிருந்தா மறைச்சிட்டு போட்டோம், நான் வந்து என்னுடைய குந்தவையை எந்த நேரத்துலையும் நான் சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னோடனே, சரி நான் இப்போ குந்தவை பராட்டி என்னை கூப்பிட்ருக்காங்க அவங்க அரண்மனையில் வந்து பார்த்துட்டு போக சொல்லி, நான் போயிட்டு வரும்போது நான் சொல்லிடுறேன், உங்களை வந்து அம்மா கூப்பிட்ருக்காங்க, பெரிய பராட்டி கூப்பிட்ருக்காங்க அரண்மனைக்கு, நான் சொல்லிட்டு போகிறேம்மா அப்படின்ட்டு விடை பெற்று செல்கிறான் நம்மளுடைய ஆழ்வார்க்கடியான் நம்பி. இப்போ நம்மளுக்கே வந்து ஒரு ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கும், இவன் யாருடைய ஒற்றன், குந்தவை பராட்டிக்கா இல்லை வந்து பெரிய பராட்டிக்கா, ஏன்னா இங்கேயும் விஷயத்த சொல்கிறாரு, அங்கேயும் குந்தவை பராட்டி கேட்டிருக்காங்க வந்து பார்க்க சொல்லி, அப்போ அங்கேயும் தானே விஷயத்த சொல்ல போகிறாருன்னு அர்த்தம், யாருக்கு ஒற்றன் அப்படிங்கிறதே தெரியல. ஏற்கனவே வந்து நம்மளுக்கு ஒரே திடுக்கிடும் செய்தியாக வந்தது வந்து இவரு ஒற்றன்றது தான், அது வரைக்கும் நாமளும் பெரிய பெருமாள் பக்தி நிறைந்த ஒரு ஆழ்வார்க்கடியான் நம்பி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்னும் என்னென்ன ரகசியங்கள் ஆழ்வார்க்கடியான் நம்பியை பற்றி காத்துட்ருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அடுத்து குந்தவை பராட்டியை சந்தித்து என்னெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறத அடுத்து வரும் அத்தியாயத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.